எல்லாமல்ல சிவபரம்பரலின் திருவருட்கரணையினார். இன்று திருப்படையாட்சி மூன்றாவது பாடலுக்கு விளக்கம் பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளான். பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதே, பாவனையாய கருத்தின் வந்த பராமுது ஆகாதே, அந்த மிலாத அகண்டமம் நம்முள் அகப்படும் ஆகாதே, ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவது ஆகாதே, செந்து வருவாய் மடவார் இடரானவை சிந்திடும் ஆகாதே, சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே, இந்திர ஞால இடர் பிரவித்துயர் ஏகுவது ஆகாதே, என்னுடைய நாயகன் ஆகிய ஈசன் எதிர்ப்படும் ஆயிரிலே. நாமாக போய் அகண்ட பரத்துவத்துல போய் கரைஞ்சானாலும் சரி, அவனாக வந்து நம்முள் புகுந்து நம்மை ஏன்று கொண்டானாலும் சரி, இரண்டு விதத்திலும் இறைவனோடு கலப்பதற்கான ஒரு சாத்திய கூறுகள். அது இறைவனே ஏன்று கொண்டு நம்மை அவனுடைய அருள் வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்வது ஒன்று, நாம் அருளடியவர்களுடைய துணையுடனும் சரணாகதியுடனும் பேரண்ட நாயகனை என்று அடைவோம், என்று அந்த அருள் அனுபவத்தை பெறுவோம் என்று தவித்து தவித்து நினைந்து நினைந்து உருகி உருகி ஊற்றிலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியே என்று வனைந்து வனைந்து நாம் ஏத்தினால் இறைவன் ஒரு கருணை செய்வான். அந்த கருணையில் அவனுடைய தாள் அனுபவத்தை தந்து அதில் கரை செய்வான். இது நம்மளுடைய சரணாகதி மூலமாக நடந்தாலும் சரி, அல்லது அவனே தானே வந்து தலையளித்து எம்மை ஆட்கொண்ட தம்பிரான் அப்படிங்கிறாரு, தானே அவன் வந்து தலையளித்தானாலும் சரி, நடக்கக்கூடியது என்னன்னா அருள் வடிவில் அருள் கரையில் அப்படியே கரைஞ்சு போறதான் நடக்கிற அனுபவமாக இருக்குது. அப்போ அருள் நிலையில் கரைவது ஒன்றே ஒரு ஜீவன் அடைந்த பிறவியினுடைய ரகசியம். அதனுடைய நுட்பம், அது அடையக்கூடிய நிலைப்பாடு, இவைகள் அனைத்துமே அருள் அனுபவம் பெறக்கூடிய அடியவர்கள் அந்த ஜீவஜோதியில் சிவஜோதியில் சிவஜோதியை கரைத்து கலந்து கொள்வதுதான். அது அவனா என்று கொண்டாலும் சரி, இவங்களுடைய சரணாகதி மூலமாக சேர்ந்தாலும் சரி, கரைதல்ங்கிறது அங்க நடக்கக்கூடியது. அப்ப அந்த கரைதல்ல இறைவன் எதிர்பட்டு என்னை ஏன்று கொண்ட கரைதல் அங்க நடக்குது. அந்த கரைதல் எப்படிப்பட்ட என்னுடைய ஆளுடைய நாயகன் எதிர்ப்படுமாயிர், என்னுடைய ஈசனாகிய ஆளுடைய நாயகன் எதிர்ப்பட்டு அவன் நான் வெளி அனுபவத்துல பெறும்போது அவன் எதிர்பட்டு என்னை ஆண்டால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. வந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதே, பாவனையாய கருத்தினில் வந்த பராமுதாகாதே. இப்ப நான் வந்து உங்ககிட்ட அடிக்கடி இந்த திருவாசக சிந்தனையை முதல்ல துவக்கும் போதே உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறேன். பாவனையாய கருத்தில் நாம் வந்து பேரண்ட நாயகன் கூடிய அகண்ட வியாபகத்துவமான ஒரு பொருள், அது பாவித்தல் மூலமாக நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கோ, அந்த அகண்டவையாகமான அந்த பரம்பொருள் அது நம்மை எதிர்பட்டு ஏன்று கொள்கின்றது. அப்படி ஏன்று கொள்ளும் போது நாம் அந்த அகண்ட வியாபகத்தில் கரைந்து கொள்கின்றோம். அப்ப நாமே அங்க இல்லை, அந்த என் சிந்தைமேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு பெருக்கும் ஒளி கூட நாம அந்த அனுபவத்துல கரையும் போது அது ஒளியா இருளா, துண்ணிருளே தோன்றா பெருமேனே அப்படிங்கிறாரு. துன்னிருள் தோன்றா பெருமையுடையது. அந்த இதுக்குள்ள நம்ம ஒளியா உள்ளதா இருளா உள்ளதான்னு நம்ம எதையுமே அலசி ஆராயாத மனம் கடந்த அனுபவம். அதனால முதல்ல இந்த மனம் கடந்த அனுபவம்னா என்னன்னு ஒரு பாவித்தல் வச்சிருந்தோம். பாவித்தல் போதும் பரமநிலை எது இருக்கு அப்படிம்பார் பாரதியார். அந்த பாவித்த நிலையில் பாவனையாய கருத்தினில் வந்தது இந்த பராமுது. அதுவும் கடந்த அருள் அனுபவத்திற்கு போகும்போது பாவனையாய கருத்தும் நமக்கு தேவையில்லை, ஏன்னா கரைதல் அங்க நடந்து போச்சு. கரைகிறதுக்கு முன்னால இப்படியெல்லாம் ஒரு அருள் அனுபவம் இருக்கிறது, உடல் கடந்த பயணம் ஒன்று இருக்கிறது, வெளி அனுபவம் ஒன்று இருக்கிறது, சதாசிவ மண்டலத்து அடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒளிநிலைக்கு நம்மளை ஏற்றுவார்கள். இதெல்லாம் நாம் ஒரு கற்பனையில் நாம் ஒரு பாவனை, பூமத்திய ரேகை மாதிரி அட்சரேகை மாதிரி கடகரேகை மாதிரி நாம் ஒரு பாவனையில் இதையெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இவைகளும் கடந்து போன நிலையில் பாவனையே தேவையில்லை, ஏன்னா நாமும் இல்லை யானாகி என்னை விழுங்கி வரும் தானே நின்றது. அப்ப அது சும்மா இருத்தல், நம்ம அதுல வந்து வேற எந்த விதமான கலப்பும் இல்லை. சுயம் சுயத்தை சார்ந்து நம்மளுடைய ஆன்ம சுயம் வந்து பேரண்ட ஆற்றலுங்க கூடிய அகண்ட சுயத்தோடு கலந்து மறைதலே பந்த விகார கலக்கம் பறிந்து மறிந்திடும் ஆகாது. பந்த விகாரம்னு நமக்கு ஒரு விகாரங்கள் இருக்கிறது, அதுல ஒரு கலக்கம் இருக்கிறது, அதுல பறிந்து மறிந்து போகக்கூடிய ஒரு நிலை உள்ளது அப்படிங்கிறது எல்லாமே இல்லாத போயிரும். அந்த நிலையில கரைஞ்சு போற நிலையில இப்படி ஒரு விகாரம், சித்த விகாரம் இருக்கிறது, பந்த விகாரம் இருக்கிறது, நம்மளுடைய உணர்ச்சி சிதறல்கள் இருக்கிறது, இது எதுவுமே தோற்றாது.
அவன் மட்டும்தான் அங்க நிற்பான், அதுல நான்கிறது இல்ல. அதனால அவர் பந்த விகார குணங்கள் பறிந்து மறிந்திடும் ஆகாதே, பாவனையாய கருத்தின் வந்த பராமது ஆகாதே. பந்த விகாரம் இருக்கும் போதுதான் நமக்கு இந்த பாவித்தல் வேண்டும். பந்த விகாரங்களே இல்லாத போது பாவித்தலும் தேவையில்லை. நாமும் அவனும் ஒன்றாகிய ஒரு நிலையில் அப்படியே கரைந்து போவோம் அப்படின்னு சொல்றார். மேலறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள், காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சடுர், பாரறிந்து அண்டம் சிறகர நின்றது, நானறிந்து உள்ளே நாடிக்கொண்டேனே. நான் உள்ளே நாடிக்கொண்டேன். பாரறிந்து நின்ற அந்த பரன்சுடரை, எல்லாமாகவும் அல்லதுமாகவும் இருக்கக்கூடிய அந்த பரன்சுடரை பாரறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள், எனக்குள்ளேயே நான் உனக்குள்ளே நான் நிற்கிறேன். வெளி செய்த அப்பரம்பொருள், என்னை இந்த உடல் கடந்த அனுபவத்துக்கு கூட்டிட்டு போன அந்த பரம்பொருள் மீண்டும் இந்த உடலுக்குள்ள வரும்போது இந்த உள்ளத்துக்குள்ளே புகுந்து ஒளிமயமாக நின்றதை நான் உணர்ந்தேன். அந்த அருள் அனுபவத்தை இந்த அந்த உடலுக்குள்ளே போட்டு நவகுண்டம்ங்கக்கூடியதுல இந்த உடலாகிய குண்டத்திற்குள் நடக்கக்கூடிய அற்புதத்தை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் மிக அற்புதமாக அழைக்கிறார். அதுல மேலறிந்து உள்ளே வெளி செய்த அப்பொருள், காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர். கால் அறிந்து, என்ன கால், காற்றின் வகையை அறிந்து எது வந்து அனுபவிக்கக்கூடிய பொருள், எது நமக்கு சிந்தனைக்கு தோற்றுவிக்கக்கூடியது, எதை அறிந்தால் நாம் அறிய முடியுங்கக்கூடிய காலறிந்து உள்ளே கருத்துற்ற பரஞ்சுடர். இந்த இதுக்குள்ளதான் நம்மளுடைய கால் இடைகளை என்ன, பிங்களை என்ன, இடவுங்களையே நம்ம நிலைநிறுத்தினோம்னால் அந்த கால் மூலமாக நாம் எதை அனுபவிக்கலாம், எதை அடையலாம்ங்கக்கூடிய நிலையை சொல்றாரு. காலறிந்து உள்ளே கருத்துற்ற செஞ்சுடர், பாரறிந்து அண்டம் சிறகர நின்றது. நான் எனக்குள்ளே இருக்கக்கூடியது அண்டத்தில் சிறகர, இது அகண்ட வியாகமாக அது கலந்து நின்றது, அண்டம் சிறகர நின்றது, நான் அறிந்து உள்ளே நாடிக்கொண்டேன். இப்படி ஒரு அருள் அனுபவம் இருக்கின்றது என்பதை நான் உள்ளே நாடி தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எனக்குள்ளேயே இறைவன் இருப்பதை இறைவனாக உணர்த்த நான் உணர்ந்து கொண்டேன். அது வெளி அனுபவம் வரை சென்று ஒளி அனுபவத்தோடு ஒன்றி மீண்டும் இவ்வுடற்கூற்றில் புகுந்ததை நான் உணர்ந்தேன். அவ்வாறு உணர்ந்த போது கொண்ட இக்குண்டத்தின் உள்ளொளி ஜோதியால் அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அழைக்கலாம். நான் அந்த அனுபவத்தை பெற்ற போது எனக்கு என்ன கிடைச்சது, கொண்ட இந்த ஜோதியை நான் உட்கொண்டேன். கொண்ட இக்குண்டத்தின் உள்ளொளி ஜோதியால், இந்த குண்டத்துக்குள்ள எழக்கூடிய அந்த ஜோதிமயத்தால், கொண்ட இக்குண்டத்தின் உள்ளொளி ஜோதியால் அண்டங்கள் ஈறு ஏழும் ஆக்கி அளிக்கலாம். நானே சர்வத்துவமாக, ஏன்னா அகண்ட வியாபகத்திற்குள் இந்த குண்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி அண்டத்திற்குள் நிற்கின்றது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்து கொண்டேன். அவ் அனுபவப்பாட்டின் மூலமாக அண்டங்கள் ஈரேழும் ஆக்கி அளிக்கலாம்ங்கக்கூடிய அனுபவ உண்மையை தெரிந்து கொண்டேன். பண்டையுள் வேதம் பரந்த பரப்பெல்லாம் இன்று சொல்நூலாய் எடுத்துரைத்தேனே. இந்த பண்டையுள் வேதம் பரந்த பரப்பலாம், எது வேதங்கள் ஆகமங்கள் எவைகள்லாம் எதை எதை விரித்து பேசியதோ அதை நான் அனுபவத்தில் உணர்ந்தேன். இந்த கொண்ட இக்குண்டத்துக்குள், இந்த உடம்பாகிய குண்டத்திற்குள் நான் இந்த வேத நூல்கள் சொன்னதை, ஆகம நூல்கள் சொல்லும் விரிவாக்கம் பண்ணியதை நான் அனுபவமாக உணர்ந்து கொண்டேன். வெளிமண்டலம் கடந்து போன உயிர் மீண்டும் இக்குண்டத்துக்குள் நுழைந்தது. அப்போது வெளிமண்டலம் அனுபவம் எவ்வாறு இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அப்படிங்கிறார் திருமூல திருமந்திரத்தில். எடுத்த அக்குண்டத்து இடம் பதினாறில் பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்து அனல் உள்ளள கண்டுகொள்வார்க்கு கொதித்தெழும் வல்வினை கூடகில்லாவே. கதித்து அனல் உள்ளள கண்டுகொள்வார்க்கு, இந்த பேரண்ட நாயகனை பதினாறு கலைகளும் கடந்து அனுபவிக்கலாம்ங்கிறது ஒரு அனுபவ உண்மை. அந்த அனுபவ உண்மையை எப்படி கண்டுகொள்ள வேண்டும், எவ்வாறு உணர வேண்டும் என்பதற்கு எடுத்த அக்குண்டத்து இடம் பதினாறில் பதினாறு கலைகள் கடந்து போய் ஒரு உயிர் அடைய வேண்டிய அனுபவத்தை இந்த குண்டத்துக்குள்ளே நான் பெற்றுக்கொண்டேன். பதித்த கலைகளும் பாலித்து நிற்கும் கதித்து அனல் உள்ளள கண்டுகொள்வார்க்கு, என்னுடைய யோக கனலை எழுப்பி என்னை உள்ளேயே நான் கண்டுகொள்ள வேண்டும் என்று கதித்து உள் அனலளக் கண்டுகொள்வார்க்கு கொதித்தெழும் வல்வினை கூடகில்லாவே. எனக்கு அடுத்த பிறவி, அதுக்கு அடுத்த பிறவி, அதுக்கடுத்த பிறவி, அல்லது கடந்த பிறவிகளில் உண்டான வல்வினை நம் உடல் அனுபவித்தா கூட மனம் அதில் பற்றாது. இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் எதுவும் அனுபவித்தாலும் மனம் அதில் போய் பற்றி நின்று நான் இதற்காக வேண்டி ஆசைப்படுகின்றேன் அல்லது இதை எதிர்க்கின்றேன்கூடிய இரண்டு வகையான தன்மைகளும் அது வைத்துக் கொள்ளாது. அதனால இந்த கலைகளை நான் இழப்பண்ண வேண்டும். பதினாறு கலைகளும் எனது உடலுக்குள்ளே இருக்குது, உடல் கடந்த பயணத்திற்கு அது என்னை அழைத்து செல்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அந்த கருத்தை இந்த பாடல்ல பதிக்கிறாரு. அகர உகர மகர விந்து அர்த்த சந்திர நிரோதினி நாதம் நாதாந்தம் சக்தி வியாபினி வியோமரூபினி அனந்தை அனாதை அனாசிருதை சமனை உண்மனை ஆகிய பதினாறு கலைகளும்
உலகத்தில் சித்த விகார கலக்கத்தை பந்த விகார கலக்கத்தை உணர்ச்சி சிதறல்களை ஏற்படுத்தாமல் நம்மை மேல்நிலைக்கு ஏற்றவல்ல படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகளுடைய தன்மையை உணர்ந்தால் பந்த விகார கலக்கங்கள் நம்மளை பற்றாது. இந்த உடல் கூட்டுக்குள்ள இருக்கு வரைக்கும் பந்த விகாரம் படைக்கும். அப்ப இந்த ஒவ்வொரு கலைகளாக அதனால கட்டறுத்து என்னை கண்ணார நீரிட்டு அன்பரோடு எட்டிரண்டும் தெரியாத என்னை ஏற்றினை ஏற்றினை அப்படின்னு சொல்லுவார். எட்டு இரண்டும் தெரியாதவனை பட்டிமண்டபத்தில் ஏற்றுதார். பட்டிமண்டபத்தில் ஏற்று எதுக்கு வாதப்பிரிவாதம் செய்து நான் சிறந்த பேச்சாளி, நான் சிறந்த கலைகள் தெரிந்தவன், நான் சிறந்த ஞான சாஸ்திர பண்டிதன் அப்படிங்கிறதுக்கு பட்டிமன்றம் ஏற்றணும். எட்டு இரண்டும் தெரியாத என்னை கூட பட்டிமண்டபம் ஏற்றினான் இறைவன். அகர உகர கலைகளை தெரியாத என்னையும் ஏற்றினான். எதுக்கு ஏற்றினான்னா 16 கலைகளும் கடந்த அனுபவம் ஒன்று உண்டு. அந்த பந்த விகார கலக்கங்களிலிருந்து மீள்வதற்கு அந்த 16 கலைகளும் தாண்டி சென்றால் நீ அடைய வேண்டிய நிறை இலக்கை அடையலாம் என்று இறைவன் எனக்கு அதை கற்றுக் கொடுத்து உடல் கடந்த பயணத்திற்கு ஏற்றி சென்றான் என்பதான கருத்தை பதிவு பண்ணுவதற்கு பந்த விகார குணங்கள் பறிந்து மறைந்திடுமாகாதே, பாவனையாய கருத்தினில் வந்த பராமுது ஆகாது, அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாது. இப்ப பாரறிந்து அண்டம் சிறகர நின்றது நான் அறிந்து உள்ளே நாடி கண்டு கொண்டேனேனாரு. அப்ப அண்டம் சிறகர நின்றதும் ஆகாது அப்படிங்கிறாரு. இப்ப இந்த அருள் அனுபவங்களை நீங்க ஒரு கற்பனையில பாத்துக்கோங்க. நான் உடல் கடந்த ஒரு அனுபவத்திற்கு போய் கொண்டிருக்கிறேன். இந்த உடல் கடந்த அனுபவத்தில் நான் போய் சேரும்போது இந்த உடலுக்குள்ள நான் திரும்ப மீண்டும் வந்தேனானால், உடல் கடந்த அனுபவத்திலிருந்து உடலுக்குள்ள மீண்டும் வந்தேனானால் இந்த உடல் சார்ந்த குற்றங்கள் எல்லாம் தோணும். ஆனா உடல் கடந்த அனுபவத்திலே நான் இரண்டரை கலந்தேனா இந்த உடல் சார்ந்தது என்னன்னே தெரியாது. இந்த உடல்னா என்ன, இதுல பஞ்ச பூதங்கள் என்ன செய்து, பஞ்ச இந்திரியங்கள் என்ன செய்து, பஞ்ச பொறிகள் என்ன செய்து, அந்த கரணங்கள் என்ன செய்து, நான் வந்து என் குணமாகி நின்றானேன்னா என் குணத்தானாக நான் எப்படி இருந்தேன், பஞ்ச பூதங்களோடு நம்மளுடைய உயிர் எந்த வகையில் பந்தப்படுத்துது அப்படிங்கிறது எல்லாமே கடந்து போய் நான் அதில் ஐக்கியமாகி விடுவேன். ஏன்னா உடல் கடந்த பயணமாகும் போது உடல் சார்ந்த நினைவுகள் எனக்கு வரப்போறதில்லை. அப்படி வராத ஒரு நிலைக்கு நான் போகும்போது ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவதான் அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படுமாகாது. நான் முதல்ல போயிட்டு இருந்தேன், திரும்ப இந்த உடலுக்குள்ள வந்தேன். அப்போ அகண்டமும் ஆகிய பரம் எனக்குள் புகுந்ததை நான் உணர்ந்தேன். அப்ப அந்த உணர்வுக்குள்ள நான் கரைந்து கலந்து போகும்போது, எதுவுமே இல்லாத அனுபவத்திற்கு நான் போகும்போது இவையெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது. இப்ப சாதாரணமாக உங்களுக்கு ஒரு நிறை அனுபவமாக சொல்லணும்னா, ஒரு மாயை வயப்பட்ட தூக்கத்திலேயே, மிகுந்த தூக்கத்தில் ஒரு மணி நேரம் அசந்து தூங்குறீங்க, அந்த தூக்கத்தில் உங்கள் பக்கத்தில் வந்தது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து திருடன் களவு செஞ்சுட்டு போனால் நம்ம வீட்டில் உண்டான பொருள் மேலே நமக்கு நிறைந்த பற்று உண்டு. அவன் களவு செஞ்சுட்டு போகிறதே நமக்கு தெரியாது. மாயை வயப்பட்ட தூக்கமே இங்கே என்ன நடக்குன்னு தெரியாத இருக்கும்போது மாயை கடந்த அருள் அனுபவம், 16 கலைகளும் தாண்டிய அருள் அனுபவத்தில் ஒரு உயிர் தோயும் போது இங்கே என்ன நடக்குன்னு என்ன தெரிய போகுது, இவைகள்லாம் ஆகும்னு எப்படி சொல்ல முடியும், இவைகள்லாம் எனக்கு எதுவுமே தெரியலை, நான் அகண்டமாக நின்றதும் தெரியல, கண்டத்திற்குள் புகுந்ததும் தெரியல, இவைகள்லாம் ஆகாது 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 அப்படின்றார். அந்தமில்லாத அகண்டமும் நம்முள் அகப்படும் ஆகாதே, ஆதி முதல் பரமாய பரஞ்சுடர் அண்ணுவது ஆகாதே, செந்துவர்வாய் மடவார் இடரானவை சிந்திடும் ஆகாதே, சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனாகாதே, இந்திரஞால இடற்பிறவி துயர் எய்துவதாகாது. இப்ப செந்துவர்வாய் மடவார் இடரானவை சிந்திடும் ஆகாது. மாதர் மயக்குங்கிறதுல நான் பயப்பட்டேன். முதல்ல இவர் இந்த ஆன்ம யாத்திரை துவக்கத்துல சொல்லும் போது சொன்னாரு, இறைவனாக பார்த்து ஈர்க்கு இடைபோகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைக்க வைத்தான்னு சொன்னார். அப்ப இறைவனாக பார்த்து நான் தையலார் மையலிலே தாழ்ந்து விளக்கடவேனே பையவே கொடுபோந்து வாசம் எனும் தாள் உருவினான்னு பதிவு செஞ்சிருக்கிறார். அப்ப என்னுடைய மனம் உடல் சார்ந்து இருக்கும் போது இப்படியெல்லாம் ஒரு சிந்தனை வருவது இயல்பு. ஆனால் நான் அந்த அனுபவத்தில், முழு அனுபவத்தில், நிறை அனுபவத்தில் தோய்ந்த போது இந்த உடல் சார்ந்த அனுபவம் எதுவும் எனக்கு நினைவில்லை. அதனால செந்தோர்வாய் மடவார் இடரானவே சிந்திடும் ஆகாது. எனக்கு பொம்பளை வந்தானா ஆம்பளை வந்தானா, ஆண் பெண்கக்கூடிய பேதம் கடந்த ஒரு அனுபவத்தில் நான் தோய்ந்து விட்டேன். இந்த உடல் கடந்த அனுபவத்தில் நான் தோய்ந்து விட்டேன். அதனால எனக்கு இதெல்லாம் வந்து சிந்தாது, இந்த உணர்ச்சி சிதறல்கள் என்னை பற்றாது அப்படின்னு உறுதியா சொல்றாரு. அப்ப கார்கியார்கள் என் வாழ்வில் என் வாழ்வு கடைப்படும் ஆகாது, ஏன்னா அது ஆகும்னு கொண்டா எப்படி ஆகும், இவை நம்மை பற்றாது அப்படின்னு ஒரு உறுதிப்பாடா சொல்றாரு. செந்துவர்வாய் மடவார் இடரானவை சிந்திடும் ஆகாதே, சேலன கண்கள் அவன் திருமேனி திளைப்பன ஆகாதே,
சரி கண்கள் இரண்டும் அவன் கலல் கண்டு கழிச்சிருக்கார் முதல்ல. அதனால எண்கணிலே அமுதூரி தித்தித்து புன்கணனாய் திரிவேனை புரளாமல் காத்தருளி. அப்போ புன்கணனாக இருந்த ஒருவனை நம் கண்ணில் அமுதூறும் அனுபவத்தை தந்த இறைவனை அந்த இறை ஆற்றலை உள்வாங்கிய நிலையில் அந்த கண்ணுக்குள்ளேயே நாம வச்சு பராமரிக்கணும். இந்த உடல்னு ஒண்ணு நினைவு இருக்கணும். இந்த உடல்ல நாம் ஆங்காதாரணங்கக்கூடிய புருவ மையத்தை நினைவு இருக்கணும். உளத்தினும் கண்ணினும் எனது உயிரினும் குளத்தினும் நிரம்பிய குருசிவபதியேன்னு உளம் நமக்கு நினைவு இருக்கணும். கண்ணு நமக்கு நினைவு இருக்கணும். குளம்ங்கிறது ஆங்காதாரனை நினைவு இருக்கணும். அதுல நிக்கக்கூடிய குருசிவபதியாக இறைவன் நினைவு இருக்கணும். இவ்வளவு நினைவு இருந்ததுன்னா நாம் வந்து பேரண்ட நாயகனோடு இரண்டரை கரையலன்னு அர்த்தம். அப்ப இவைகள் எதுவும் நினைவில்லாத ஒரு நிலைக்கு போகணும், நினைப்பில்லாத ஒரு நிலையில் நாம் தோய வேண்டும் அப்படின்னு சொன்னா சேலன கண்கள் அவன் திருமேனி. இப்ப நான் அந்த அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலே போற்றினார் அமுதக்கடலாக நின்ற அனுபவத்தை உணர்ந்த போது அண்ணாமலை நான் வந்து மேலன்னத்திற்கு மேல் இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உணர்ந்தேன். அது கண்ணில் நிலை நின்றது, கண்ணார் அமுதக்கடலாக நின்றது. அது அந்த அமுதக்கடலை பருகிய நான் உடல் சார்ந்த குற்றங்கள் நீங்க பெற்றேன்னு முதல்ல பதிவு பண்ணிட்டார். இப்போ இந்த உடல் கடந்த அனுபவத்தும் உடல் சார்ந்த அனுபவத்தையும் பற்றி பிரிச்சு பிரிச்சு பேசினவர் உடல் கடந்த அனுபவத்துக்குள்ள அப்படியே தோஞ்சு 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 கரைஞ்சு போயிட்டாரு. இப்ப உடல் சார்ந்த நிலையை பற்றி அவருக்கு நினைவு வரல. அதனால அவர் சொல்றாரு, அது சேலன கண்கள் திளைப்பன ஆகாதே. அவனுடைய திருமேனியை கண்டு என்னுடைய நீண்ட மீன் போன்ற கண்கள் சேலன கண்கள் திளைப்பனாகாது. இவைகள்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இந்திர ஞான இடற்பிறவி துயர் எய்துவதாகாது. நம் மாயாமய மயக்கு மூலமாக தான் நமக்கு பிறவிகள் சம்பவித்து கொண்டே இருக்கின்றன. மாய மயக்குங்கிறது நம்ம உடலுக்கு தேவையில்லை. இந்திர ஞானம் இடற்பிறவி துயர் எய்துவது ஆகாது. இந்த பிறவி துயர் நம்மை வந்து பற்றாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பிறவி துயர் பற்றா வண்ணம் இறைவன் நம்மை ஆண்டு அருள் புரிகின்றான். இந்திர ஞான இடற்பிறவி துயர் ஏகுவது ஆகாது. மாய மயக்கு மூலமாக நாம் உணர்ச்சி சிதறல்களுக்கு வயப்பட்டால்தான் நமக்கு பிறவி சம்பவிக்கும். அப்படி இல்லைன்னா பிறவி வராது. இடற்பிறவி துயர் நமக்கு வந்து சாராது அப்படின்னு உறுதியாக சொல்கின்றார். இந்திர ஞான இடற்பிறவி துயர் ஏகுவது ஆகாதே. என் எப்போது இதெல்லாம் ஆகாதுன்னா என்னுடைய நாயகன் என் உடல் கடந்த நிலையில் என்னை அழைத்து சென்று அந்த ஒளி அனுபவத்தை காட்டி மீண்டும் இவ்வுடலுக்குள் புகுந்தான். அப்போது நான் அந்த ஒளி அனுபவத்தோடு தோய்ந்திருந்த நிலையும் இவ்வுடல் அனுபவத்தோடு இருந்த நிலையும் எண்ணி பார்த்தேன். மீண்டும் அவ்வுடல் அனுபவத்தில் கரைந்து விட வேண்டும் என்று நினைத்தேன். இரண்டு மூன்று முறை அவர் அந்த அனுபவத்துல கரைஞ்சு கரைஞ்சு மீண்டும் வந்திருக்கிறாருன்னு தெரியுது. ஆனா இன்னும் காட்டுதி அப்படிங்கிறார். பண்டு தந்தால் போல் தா அப்படின்னு கேட்கிறார். அப்போ பண்டு தந்த அனுபவம் அதுல கரைஞ்சு போச்சு, நான் அதுல முளைச்சி எழல. அப்ப நான் முளைக்காத ஒரு அனுபவத்தில் நான் தோய்ந்திருந்தேன். இப்ப நான் முளைச்சிட்டு, நான் முளைச்சதுனாலதான் இந்த பாடல்கள்லாம் என்னால படிக்க முடியுது. இல்லாட்டி படிக்க முடியாது. நானும் முளைக்காமல் அதுல கரைஞ்சு போகணும். ஏன்னா நான் அப்படிதான் இருந்திருந்தேன். அந்த அனுபவத்தில் நீ வந்து என்னை ஆட்கொண்டு பெருந்துறை அனுபவம் கொடுத்த போது நான் அந்த அனுபவத்துக்குள்ள மூழ்கி நான் எந்த உலக நினைவும் உலக சிந்தனையும் இல்லாத இருந்தேன். மீண்டும் உலக சிந்தனை வந்தபோது உன்னுடைய அருளுக்கு ஏங்கி 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 அழுதேன். இப்ப மீண்டும் அந்த அனுபவத்தை தந்தார். அப்படி தரும்போது இன்னும் காட்டுதி அப்படின்னு, இன்னும் எனக்கு பூரணமா அதுக்குள்ளே நீ காட்டி முழுகடிச்சிரு அப்படின்னு சொன்னேன். அவன் முழுகடிச்சிருந்தான். மீண்டும் உடல் சார்ந்த நினைவு வந்தது. அதுக்கப்புறம் நான் என்னென்ன அனுபவம் பெற்றேன் அந்த முழுகடிச்ச நிலையில் அப்படிங்கிறது எனக்கு தோன்றுச்சு. அப்புறம் இந்த உடல் சார்ந்த நிலைக்கு வந்தபோது ஐயோ இந்த உடலை தூக்கி நான் எப்படி, நாலு பேரை தூக்கக்கூடியதை நான் ஒருவனாக எப்படி தூக்கி சமைப்பேன். நீ என்னோடு இருக்கும்போது நான் ஒருவனையும் தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு. நான் உன்னோட இரண்டரை கலந்துட்டேன்னா நாலு பேர் தூக்கி சுமந்துட்டு போறாங்க. அப்ப அந்த சுமை என்னோட பாடில்லை. அதை எனக்கு நீ செய்யணும். நான் வந்து யாருமே தூக்கி சுமக்காத அளவிற்கு நான் உன்னுடைய திருவடியில் நான் இருக்க வேண்டும். அப்படி அப்போ நான் வந்து உள்ளவா காண வந்தருளாய் அப்படின்னு கேட்டாரு. நீ எனக்கு அப்படியே காட்டி கொடுத்து நீ எனக்கு என்னை கரைத்த அந்த அனுபவத்துக்குள் என முன்னால வந்து இருந்து என்னை மீண்டும் எதிர்பட்டு ஏன்றுகொள் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாரு. அப்புறம் மீண்டும் இறைவன் அதுக்குள்ள கரைஞ்சிருந்தான். அப்புறம் நீ வந்து உன்னை கோலமாறு தரு பொதுவினில் வருக என்று நான் கூட்டுக்குவேன். அது வரைக்கும் இந்த திருவாசக சிந்தனையை மனிதகுல மேம்பாட்டிற்காக நீ விட்டுவான்னு சொன்ன உடனே மீண்டும் இறங்கி வந்து அவருக்கு நினைவில் நின்ற பாடல்களை, ஏன்னா அவருக்கு நினைவு கடந்த நிலையில் போயிட்டாரு, உடல் கடந்த நிலைக்கு போயிட்டாரு, உணர்வு கடந்த நிலைக்கு போயிட்டார். அப்போ இறைவன்கிட்ட வந்து நான் வந்து எந்த அனுபவத்தை நான் பெற்றேனோ அந்த அனுபவத்தை நான் உரைக்குமாறு நீ உணர்த்து. என்ன நான் அந்த அனுபவத்தை எவ்வளவு உணர்ந்தேனோ
உணர்வு சூழ் கடந்து நின்று உணரும் உணவை நான் உணர்ந்ததை யான் உரைக்குமாறு நீ உணர்த்தினால் மழிய நான் உரைக்க முடியாது, அதை நீ எனக்கு உணர்த்து அப்படின்னு சொல்றாரு. இறைவன் உணர்த்த இந்த பாடல்களை இந்த அனுபவத்தில் இதெல்லாம் பார்க்கலாம். உடல் சார்ந்த அனுபவத்தில் கண்ணில் அமுதூறும் கிட்டிக்கச் செய்யும் அந்த அனுபவத்தை நீ பெறலாம். ஆனால் அந்த கண் அந்த அனுபவம் கடந்த நிலையில் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கும்போது அப்போ இந்த இவைகள்லாம் ஆகாது ஆகாது ஆகாதுன்னு கொண்டுட்டு வர்றாரு. இந்திரஞாலம் இடற்பிறவி துயர் ஏகுவது ஆகாதே, என்னுடைய நாயகனாசி ஈசன் வந்து எழிப்படி மாறி. அப்போ இந்த குண்டத்துக்குள்ள நாம் என்னென்ன அனுபவத்தை பார்க்கலாம், இந்த குண்டத்தை ஞான குண்டமாக யாக குண்டமாக ஒளிமயமான குண்டமாக எப்படி ஆக்கலாம், இந்த 16 கலைகளும் பாலித்து எழும்படியாக பரமாய பரஞ்சுடரை எப்படி கொண்டு வரலாம், அந்த அனுபவத்தில் தோய்ந்தால் ஒரு உயிர் என்ன அனுபவங்கள் பெறும் அப்படிங்கிறதெல்லாம் வரிசைப்படுத்தி திருவாசகம் முழுவதிலும் விரிவாக்கம் செய்தவர். நிறை அனுபவத்தில் இவைகள் எதுவும் கிடையாது, கரைஞ்சு கலைஞ்சு போகிற ஒன்று தான் உண்டு. அந்த கலத்தல் அதுதான் ரொம்ப முக்கியம், அதில் நினைவே வரக்கூடாது. அதனால் இவைகள்லாம் ஆகாது ஆகாதுன்னு பதிவு பண்ணியிருக்கிறார்.